ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். ஸோ இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு கண்டென்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் யாருக்கெல்லாம் செட் ஆகும். ஸோ இது இனிஷியலாக நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அதனால் என்னோடய ஜேர்னியில் நான் எப்படி ஆப்ஷன் ட்ரேடிங் வந்தேன்னு சொல்லிட்டு இந்த ஒரு கண்டென்ட் இருக்கும். கண்டிப்பாக இந்த ஒரு கண்டென்ட் நல்ல ஒரு லேர்னிங் கொடுக்கும். கொஞ்சம் அட்வைஸ் மாதிரி தான் இருக்கும் வீடியோ, பட் ஆனால் ரொம்ப தரமாக இருக்கும்னு சொல்லுவேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ வாங்க இப்போ இந்த வீடியோவை பார்க்கலாம். எஸ், நம்ம சேனலில் ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நான் என்னுடைய இந்த ஒரு ட்ரேடிங் கரியர் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 2016. நான் வந்து ஒரு ஸ்டாக் புரோக்கராக இருக்கும்போது என்னோடய கரியர் ஸ்டார்ட் பண்ணதே அங்கே தான். ஸோ அதனால் எனக்கு நல்ல ஒரு லேர்னிங் கிடைச்சது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, அது லாஸாக இருந்தாலும் சரி, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா கெயினாக இருந்தாலும், கிளைண்ட்டுங்களுக்கு ஆர்டர் போடுற விதம் தான் என்னுடைய ஒர்க்கு, வேறு எதுவுமே இல்லை. ஸோ ஆஸ் அ புரோக்கராக வந்து அப்போது நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் என்ன மாதிரி இருந்தது அப்படின்னா, அப்போவே வந்து ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கணும். ஸோ மார்க்கெட்னால் ரொம்ப ஈஸி இல்லை, ஸோ ரொம்பவே கஷ்டம் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுது. ஏன்னா நான் கிளைண்ட்டுங்களுக்கு ஆர்டர் போடும்போது அப்போவே தெரியும், நான் மேனேஜ் பண்ணுற ஒரு 30-50 கிளைண்ட்டு அப்படின்னு இருந்தாலும் அவங்களுக்கு நான் புக் பண்ணுற ப்ராஃபிட்டோட விஷயங்கள் என்ன, லாஸோட விஷயங்கள் என்ன, கண்டிப்பாக நான் லாஸ் தான் அதிகமாக அதில் நான் பண்ணி பார்த்துருந்தேன். ஸோ அப்போது நான் வந்து என்ன முடிவு பண்ணேன், 2016 நான் உள்ளே வந்தாலும் நானும் ட்ரேட் பண்ணுவேன், ஓகேங்களா. ஆனால் நான் எப்போ ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ண ஆரம்பித்தேன்னா 2018 தான். அப்போ அந்த 2 வருஷம் என்ன இருந்தது, 2 வருஷம் முடிஞ்ச வரையும் நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ரொம்பவே கண்ணும் கருத்துமாக இருந்தேன்னு சொல்லலாம். 2018 நான் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் செல்லிங் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன ஆப்ஷன் பையிங்லாம் இருந்துட்டு இருந்தது, இல்லைன்னு சொல்லலை, அது வந்து அப்போ லாஸ் பண்ணியிருக்கேன், அதுவும் உண்மை தான், ஓகேங்களா. லாஸ் பண்ணாமல் யாராலும் இங்கே வர முடியாது. ஸோ லாஸ் பண்ணி தான் 2018 அப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஒரு ஃபுல்லாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். மொதல் ஒரு விஷயம், போன மாதம் ஒருத்தர் கேட்டிருந்தார், ஏன் ஈக்விட்டி ட்ரேடிங் பண்ணாமல் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு விஷயம் கேட்டிருந்தார். ஸோ அதுக்கான காரணங்கள் என்னென்னா, நான் ஈக்விட்டி ட்ரேடிங் பண்ணாமல் இல்லைங்க, நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கேபிட்டலில் ஒரு 1/3 போர்ஷன், ஓகேங்களா. ஸோ அந்த போர்ஷனாக கண்டிப்பாக நான் ஈக்விட்டி ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணுறேன், இல்லைன்னு சொல்லலை. மிச்சம் இருக்கிறது தான் வந்து நான் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணுறேன், அது உண்மை. ஸோ ஏன் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு அதிக பணம் வச்சுருக்கேன் அண்டு ரொம்ப கம்மியான பணம் ஈக்விட்டி ட்ரேடிங் அப்படின்னா, ஈக்விட்டி ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு தெரியும் அதில் ட்ரா டவுன் ஒன்று இருக்கும், ஓகேங்களா. ஸோ டைரக்ஷன் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வின்னிங் ஆஃப் ப்ராபபிலிட்டி ஒன்று, கரெக்டுங்களா. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு ஈக்விட்டி வாங்கியிருக்கேன் அப்படின்னா, அந்த ஈக்விட்டி வாங்கிட்டேன் அப்படின்னா அந்த ஷேர் மேலே போனால் தான் எனக்கு ப்ராஃபிட்டு, ஓகேங்களா. கீழே வந்ததுன்னா அது அடுத்து எப்போ மேலே போகும்ன்ட்டு சத்தியமாக யாராலையும் சொல்ல முடியாதுங்க. ஸோ அந்த ஒரே ஒரு விஷயம் ஈக்விட்டி ட்ரேடிங்கில் ஒரு ட்ராபேக்கு, ஓகேங்களா. ஸோ அது வரையும் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பணம் லாஸ்ட்லேயோ இல்லைனா அது ஏறுற வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹோல்டிங்கில் தான் வச்சுருக்கணும். நான் ஒரு ஷார்ட் டேர்மாக ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல வந்தா, ஓகேங்களா. இல்லை, நான் வந்து இந்த ட்ரா டவுனுக்கு மாட்டக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நான் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வந்தேன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து என்னுடைய செக்லிஸ்ட்டுன்னு சொல்லிக்கலாங்க. செக்லிஸ்ட்டு அப்படின்னா, எப்படி வந்து நான் ஆப்ஷன் ட்ரேடிங்கை சூஸ் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங்னு சொல்லும்போது இட் குட் பி இன்ட்ராடே ட்ரேடிங்காக இருக்கலாம், ஓகேங்களா. ஸோ இட் குட் பி ஸ்விங் ட்ரேடிங்காக இருக்கலாம், இல்லை இட் குட் பி வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸாக இருக்கலாம், ஓகேங்களா. இதில் நான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸில் நமக்கு வந்து பொசிஷன் வந்து பெரிய அளவு ரிஸ்க் இருக்காது, ஓகேங்களா. ஸோ இன்ட்ராடேன்னு சொல்லும்போது கண்டிப்பாக அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல்பாக தான் இருக்கும், ஓகேங்களா. ஸ்விங்குன்னு சொல்லும்போது எதாவது பிரேக் அவுட் ட்ரேடிங்கில் நம்ம வந்து எடுக்கலாம், வேறு எதுவுமே இல்லை. பட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லும்போது அதில் வந்து எல்லாமே மிக்ஸாக இருக்கும். ஒரு நான் டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜி போடலாம், இல்லைனா ஒரு வியூ வச்சு ஒரு சைட் நம்ம டைரக்ஷனலாக ஸ்ட்ராட்டஜி போடலாம், ரிஸ்க்கை வந்து லிமிட்டடாக வச்சுக்கலாம், இல்லைனா ரிட்டனை வந்து லிமிட்டடாக வச்சுக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக ஸ்ட்ராட்டஜியில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து எனக்கு என்ன ரிசல்ட் வேணும் அப்படின்றத நான் முதலே வந்து சூஸ் பண்ணிப்பேன்னு சொல்லலாம். அதுக்காக நான் சூஸ் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா, ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஐடியா. ஓகே, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ப்ரொஃபைல் எப்படி இருக்கும், என்னுடைய ரிஸ்க் அண்ட் ரிவார்டு ப்ரொஃபைல் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா, ப்ராஃபிட் வந்து கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, லாஸ் வந்து ரொம்ப பெருசாக போகக்கூடாது. ஏன்னா இது என்னோடய கேபிட்டல். ஸோ இந்த கேபிட்டலை நான் கொண்டு வரதுக்கு கண்டிப்பாக நான் வேறு ஒரு சோர்ஸ் மூலமாக தான் என்னோடய கேபிட்டலை கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லும்போது, அதில் நான் கண்ணும் கருத்துமாக இருக்கணும் அப்படின்றத நான் நினச்சிருக்கேன். ஸோ கிளாரிட்டி ஆன் ரிசல்ட்டில் ரொம்பவே வந்து நம்ம தெளிவாக இருக்கணும்னு சொல்லுவேன். ஸோ ரிஸ்க் லெவல்
ஸோ ரிஸ்க்குன்றது அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க. ஸோ ரிஸ்க் அப்படின்றதுனா ஒரு ட்ரேடுக்கு எந்த அளவு ரிஸ்க் வைக்கிறோம் அப்படின்றத மீன் பண்ணுறது மட்டும் கிடையாதுங்க. நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, மார்க்கெட் 1% சேஞ்ச் ஆனாலும் உங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 1.2% மேலேயும் கீழே இருக்கக்கூடாது. இப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்னை பொறுத்த வரையும் நீங்கள் போட்டிருக்க ஸ்ட்ராட்டஜி இல்லைனா நீங்கள் பண்ண அந்த ஆப்ஷன் ட்ரேடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆப்ஷன் ட்ரேட் அப்படின்றது மாதிரி நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டிருக்கோம், மார்க்கெட் வந்து 200 பாயிண்ட் கீழே விழுந்துருச்சு, நான் ஒரு நான் டைரக்ஷன் ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கேன், 3 லட்சரூபா நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லும்போது அங்கே எனக்கு ஒரு 3000 ரூபா லாஸ் வந்தது அப்படின்னா, ஒரு சப்போஸ் மார்க்கெட் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 200 பாயிண்ட் விழுந்துருச்சு அப்படின்னும்போது கூட உங்களுக்கு 3000 தான் லாஸ்ன்னு சொல்லும் போது என்ன பொறுத்த வரையும் அது நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜிங்க. ஸோ ஆப்ஷன் பில்டர் எல்லா ஆப் ப்ரொவைடர்ஸும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதில் நம்ம போட்டு கூட ஒரு ஐடியா கொண்டு வந்துக்கலாம், ஓகே 200 பாயிண்ட் கீழே விழுந்தால் எனக்கு வந்து 1% லாஸ் வருமா அப்படின்றத நான் திங்க் பண்ணுவேன். அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரிஸ்க்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங் நல்லா இருக்கும். அண்ட் தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் பிளான். நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், நான் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராட்டஜி எடுப்பேன்னு சொல்லியிருந்தேன், கரெக்டுங்களா? ஸோ இந்த ட்ரேடிங் பிளான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நல்லாவே சப்போர்ட்டாக இருக்கும்னு நம்புகிறேன். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா மோஸ்ட்லி நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு 1:1.5 தான் வந்து என்னுடைய மேக்ஸிமம் ஆர்என்ஆராக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்து நம்மளுடைய ட்ரேடிங் பிளான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து கரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங்னு சொல்லும்போது நான் முதலே சொன்ன என்ன மாதிரி கிளாரிட்டியான ரிசல்ட்ஸ் வேணும், இல்லை எனக்கு ரொம்ப ஹை ரிஸ்க் வேணும் அப்படின்னா, ஹை ரிட்டர்ன் எதிர்பார்க்குறீங்கன்னா ரொம்ப ஹையான ஒரு ரிஸ்க்கை நீங்கள் வைக்க ஆகணும், கரெக்டுங்களா? பட் நான் ஃபாலோ பண்ணுறது என்ன அப்படின்னா ஒரு நாமினல் லெவல். இது நாமினல் லெவல் இல்லை, நீங்கள் வீடியோ பார்க்குறவங்களுக்கு இது ரொம்ப கம்மின்னு நினச்சிங்கன்னா கம்மியாகவே இருந்துட்டு போட்டோம். பட் என்னுடைய ட்ரேடிங் பிளான் இது தான், இதுக்கு ஈக்குவலாக என்ன ஸ்ட்ராட்டஜி வருதோ அதை நான் போடுவேன். ஓகேங்களா? ஸோ நேக்கடாக எடுக்காமல் இருக்கிறது, ஸோ அதிகமாக கிரெடிட் இருக்காமல் இருக்கிறது, ஸோ அதிகமாக ரொம்ப அதிகமாக டெபிட் இருக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரியான ட்ரேடிங் பிளான்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்ட்ராட்டஜிஸ்லேயுமே வந்து நிறைய வந்து திருத்தங்கள் இருக்கும், நிறையவே வந்து பார்த்திங்கன்னா நுணுக்கங்கள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி ஹோல்ட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜி கேரி ஃபார்வர்ட் பண்ணும்போது டெபிட் வச்சு கேரி ஃபார்வர்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? சப்போஸ் அது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்த நாள் நான் என்ன பண்ணணும்னா அந்த டெபிட்டை கொஞ்சம் குறைச்சி நான் வந்து பார்த்திங்கன்னா க்ரெடிட்டாக மாற்றுவேன். ஓகேங்களா? இப்படி பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஓகே அந்த டேயில் நான் எடுக்கிற ரிஸ்க் தான், ஓகே சின்ன அளவு ரிஸ்க் எடுத்தாலும் அந்த டெபிட்டையும் குறைக்கிறேன் பட் சின்ன அளவு ரிஸ்கையும் வைக்கிறேன், மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அங்கே எனக்கு ஒரு ரிட்டர்ன் இருக்கும். சப்போஸ் மார்க்கெட் அங்கே வந்து வயலண்ட்டாக பிஹேவ் ஆகுதுன்னா சேம், ஸோ என்ன ரிட்டர்ன் நம்ம எதிர்பார்க்குறோமோ அங்கே வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா கண்டிப்பாக கொடுத்துட்டு வெளியே வந்துடணும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு தயவுதாச்சனையுமே பார்க்கக்கூடாது, வெளியே வந்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவேன். அதே தான் இந்த பாயிண்ட்டுமே, பி ஃப்ளெக்சிபிள் அப்படின்னா அக்செப்ட் பண்ணிப்பேங்க. ஓகேங்களா? ஸோ 2000 இன்றைக்கி லாஸ் வருது அப்படின்னா அதை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு ஓடி வந்துடுவேன், அவ்வளோதான். ஸோ அக்செப்ட் த லாஸஸ், கரெக்டுங்களா? நம்ம அங்கேயே இருந்தோம் வைங்களா அந்த 2000 கண்டிப்பாக 4000 மாறிடும். அதுக்கு நான் அடுத்த வாரம் இன்னொரு ட்ரேடை நான் எடுத்துருவேன், கரெக்டுங்களா? ஸோ இங்கே 2000 லாஸை பார்த்துட்டு நான் வெளியே வராமல் இருந்தால் அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா அது 4000 மாறி எனக்கு தொல்லை கொடுத்துரும், கரெக்டுங்களா? ஸோ இந்த ஒரு 2000 எக்ஸ்ட்ரா லாஸ் போகாமல் இருந்தால் நான் அடுத்த ட்ரேடுக்கு நம்ம ரிஸ்க் வைக்கலாம்ல. ஸோ பி ஃப்ளெக்சிபிள், ஓகே இதுதான் இதுனா அன்றைக்கி நமக்கான டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துடுவேன், வேறு எதுவுமே இல்லை. அண்ட் மெயின்டெயின் ரெக்கார்ட்ஸ். ஓகே, மெயின்டைன் ரெக்கார்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இப்போ நிறைய வெப்சைட்டில் நமக்கு ரொம்ப ஃப்ரீயாகவே வர்ச்சுவலாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயமும் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரேட்ஸ் எல்லாமே நான் என்னுடைய புரோக்கர் அக்கௌண்ட்டில் எக்ஸிக்யூட் பண்ண ட்ரேடுங்க. அங்கே என்ன எக்ஸிக்யூட் பண்ணுறனோ இங்கே அப்படியே எக்ஸிட் பண்ணிட்டு ஓடி வந்துடுவேன். ஓகேங்களா? ஸோ வாட் எவர் எனக்கு பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் லாஸ் வந்தது ஒத்துக்கிறேன், இங்கேயும் லாஸ் வந்தது ஒத்துக்கிறேன், கரெக்டுங்களா? இங்கெல்லாம் எனக்கு ப்ராஃபிட் வந்தது. ஸோ இந்த மாதிரியான ரெக்கார்ட்ஸை நம்ம மெயின்டைன் பண்ணும்போது தெரியும், ஓகே நான் இந்த 7000 நான் எங்கே விட்டேன், எதனால் விட்டேன், அன்றைக்கி பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி டே நிஃப்டியில் போய் மாட்டினா இல்லைன்னு சொல்லலை. ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தோன்னா என்னோட ட்ரேடிங்கோட லெக்ஸும் தெரியும். ஓகேங்களா? நீங்கள் போய் 16ஆம் தேதியோடைய நவம்பர் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அன்றைக்கி போயிட்டு மார்க்கெட் எந்த மாதிரியான ஒரு கஷ்டத்தை கொடுத்ததுன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். ஸோ அன்றைக்கி மாட்டை தான் செஞ்சேன் இல்லைன்னு சொல்லலை, அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு வெளியே வந்துடணும். ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கணும். இப்படி மெயின்டைன் பண்ணும்போது நமக்கு நாளை பின்ன நம்ம என்ன எரர் பண்ணோம் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிட்டிகேட் பண்ண முடியும் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக வந்து பிலீவ் பண்ணுவேன். ஸோ அதனால் நம்ம ரெக்கார்டை நம்ம மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும் அது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஓகே இப்போ லாஸ் ஆகிருக்கு அப்படின்னா அந்த 7000க்கான லாஸை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து
ஏன் அந்த லாஸ் வந்துச்சுன்னு சொல்லி நானே வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ண ஆரம்பித்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஓகே அன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு வியர்டாக மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறிச்சு, நானும் கொஞ்சம் பார்க்கலை, எல்லாமே இருக்குது ஓகேங்களா, வாட் எவர். ஸோ இது ஃபுல்லாக நம்ம சொல்கிறதா இருந்தாலுமே நம்ம என்ன ரிஸ்க் எடுத்தோம், நம்ம என்ன ரிட்டர்ன் எடுத்தோம், அதுதான் வந்து எண்ட் ஆஃப் டே இருக்குது கரெக்டுங்களா. ஒரு பர்சன் டு பர்சன் மாறிக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இந்த 7000 லாஸ் கண்டிப்பாக வந்து மார்க்கெட் ரொம்ப வேகமாக சடனாக ஏறிச்சு, ப்ளஸ் வந்து காமாவும் இருந்துச்சு அண்ட் ஹையர் சைடில் ஹைவியும் ரொம்ப ஸ்பைக்காக இருந்துச்சு. இந்த மாதிரியான பல காரணங்கள் ஓகேங்களா. ஸோ நான் எதிர்பார்த்தேன் இல்லைன்னு சொல்லலை, பட் நான் இந்த 7000 வெளியே வந்தேன் அப்படின்றது ரொம்பவே வந்து நல்ல விஷயம். ஏன் அப்படின்னா இது எண்ட் ஆஃப் டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரையும் லாஸ் போச்சு ஓகேங்களா. ஸோ அன்னி போச்சு ஓகேங்களா. ஸோ அன்றைக்கி கொஞ்சம் அதிகமான ஒரு கேபிட்டல் இன்ஃப்யூஸ் பண்ண இல்லைன்னு சொல்லலை, பட் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு ட்ரேட் பிளான் வந்து நான் சூஸ் பண்ணியிருந்தேன். பட் பேக்ஃபயர் ஆகாமல் எந்த ஒரு ட்ரேடிங்கும் பண்ண முடியாதுங்க. ஸோ இந்த மாதிரி தான் கண்டிப்பாக செட் ஆகுமா ஆகாதான்னு சொல்லி உங்களே நம்ம கேட்டுக்கணும் ஓகேங்களா. ஸோ ரிசல்ட்டிலேருந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், நம்மளோட ரிஸ்க் என்ன, நம்மளோட ட்ரேடிங் பிளான் என்ன, ஓகே இந்த லாஸ் வந்தால் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு ஓடி வந்துருவோமா. ஸோ நம்ம மெயின்டைன் பண்ணணும், தப்பு இல்லைங்க. உங்கள் ட்ரேடை நீங்கள் அப்படியே வர்ச்சுவலாக போட்டு வைங்க, தப்பே கிடையாது. அங்கே எக்ஸிட் பண்ணிங்கன்னா இங்கேயும் எக்ஸிட் பண்ணுங்கள், அங்கே எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா இங்கேயும் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் அதில் எந்த அளவு ஒரு டிசிப்ளினாக இருக்கீங்களோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய ரிசல்ட் அவுட்கமும் டிசிப்ளினாக வரும் அப்படின்றத நான் சொல்லுவேன். ஸோ இவ்வளோ விஷயம் நம்ம பார்த்தோம் ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே யாருக்கெல்லாம் ஆப்ஷன் ட்ரேடிங் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு கண்டென்ட் நான் பேசியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க. இந்த வீடியோ பார்த்தது ரொம்ப நன்றி. தேங்க்யூ.